Honorable Member Sri Thol Thirumavalavanji. மாண்புமிகு அவை தலைவருக்கு வணக்கம். இந்த அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதாவை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நெடுங்காலத்து கோரிக்கை நிறைவேறியிருக்கிறது. இது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு கிடைத்த ஒரு வெற்றியாக நான் பெருமைப்படுகிறேன். சட்டப்பேரவையில் தமிழ்நாட்டில் இது குறித்து முதன்முதலாக பேசிய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. சில ஆயிரம் பேர்களை மட்டுமே கொண்ட ஒரு சமூகமாக இருந்தாலும் கூட அவர்கள் அரசின் எந்த நலத்திட்டங்களையும் நுகர முடியாதவர்களாக, கல்வி வேலைவாய்ப்பு போன்றவற்றை பெற முடியாதவர்களாக வஞ்சிக்கப்பட்டு வந்தார்கள். அதற்கு காரணம் அவர்கள் இத்தனை காலமும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் இடம்பெற்றிருந்ததுதான். இப்போதுதான் அவர்கள் பட்டியல் இனம் என்கிற பழங்குடி இனம் என்கிற பட்டியலில் இடம்பெறப் போகிறார்கள். அந்த வகையில் பரிந்துரைத்த தமிழக அரசுக்கு, குறிப்பாக தமிழக முதல்வருக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எனது மனமார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன். தமிழ்நாட்டில் பட்டியல் இனத்தில் ஷெட்யூல் காஸ்ட் 17 சமூகத்தை சார்ந்த பிரிவினர், பழங்குடி இனத்திற்கான பண்புகளை கொண்ட சமூக பிரிவினர்களாக இருக்கிறார்கள். அவர்களை பழங்குடியினர் பட்டியலில் சேர்ப்பதற்கு இந்திய ஒன்றிய அரசு ஒரு வழிகாட்டுதலை தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். பைரா, பக்கூடா, சண்டி, பெல்லாரா, தொம்பன், கொடகாலி, கொட்டா, கோசாங்கி, ஹோலியா, ஜக்காலி, ஜம்புவுலு, கூசா, குறவன், நாயாடி, வேடன், வேட்டுவன் என்கிற இந்த சமூக பிரிவினர் ஷெட்யூல் காஸ்ட் பட்டியலிலே இருந்தால் எந்த பயனையும் அவர்களால் நுகர முடியாது.